கருணாகர சூரீந்திர குருவரிய பதாம்புஜாம் நவநீதநட்டோத்தம்சாம் குருபங்கி ஸ்ரீயன் நமகாம் நரசிம்ம நவாகம் ஜுவாலா நரசிம்மன் மூர்த்திகளில் முதல் மூர்த்தி ஜ்வாலா மூர்த்தி ஜுவாலா மூர்த்தியை பற்றி ஒரு ஸ்லோகத்தையும் ஒரு பாசுரத்தையும் இன்றைய தினம் பார்க்கலாம் ஜுவாலா நரசிம்மனை பற்றி நவநரசிம்ம சாசனம் என்கிற ஸ்தோத்திரத்தில் இருபத்தி ஐந்தாம் பட்டம் ஸ்ரீமதி அழகிய சிங்கர் சாதித்துள்ள ஸ்லோகம் ஹிரண்யஸ்தம்பூதி பிரக்யாத்த பரமாத்மனே பிரஹ்லாதார்த்தி முஷேஜ்வாலா நாரசிம்ஹாய மங்களம் இந்த ஸ்தோத்திரமே ரொம்ப எளிய நடையில் அமைந்துள்ளது அர்த்தம் அறிந்தால் மனப்பாடம் செய்வது மிகவும் சுலபம் அர்த்தமும் மிக சுலபம் என்ன சொல்லுகிறார் சுவாமி ஹிரண்யஸ்தம்ப சம்பூதி பிரக்யாத்த பரமாத்மனே பிரியாத்தியான பரமாத்மா நாராயணன் ஹிரண்யகசிபூவனுடைய வீட்டிலிருக்கும் ஸ்தம்பத்திலிருந்து சம்பவித்தான் அதாவது தூணிலிருந்து தோன்றினான் சுலபமான அர்த்தம்தான் ஆனால் ஒரு சூக்ஷ்மம் இருக்கிறது இவ்விடத்தில் பரமாத்மா பரமாத்மா என்று நாராயணனை கொண்டாடுகிறோம் காரணம் அவன் எங்கும் வியாபித்திருக்கும் பிறான் இப்படி சர்வவியாபியாய் இருக்கிற எம்பெருமானைப் பற்றி ஒரு கேள்வி கேட்டான் இரண்யரசிபு பிரகலாதனை பார்த்து கேட்டான் நாராயணன் நாராயணன்னு சொல்றியே அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்க பிரகலாதன் உற்சாகத்துடன் பதில் சொல்லுகிறான் எங்கே இல்லை எனது பெறான் எங்கும் உளன் அவன் ஆகாசத்தில் இருக்கிறான் கிரகங்களுக்குள் இருக்கிறான் பூமியில் இருக்கிறான் பூமிக்குள் இருக்கும் மலைகளில் இருக்கிறான் மலை சிகரத்தில் இருக்கிறான் நதிகளில் இருக்கிறான் சாகரத்தில் இருக்கிறான் சாகரத்து குட்புறத்தில் இருக்கிறான் வனத்தில் இருக்கிறான் வன மிருகங்களுக்குள் இருக்கிறான் சர்ப்பங்களுக்குள் இருக்கிறான்னு அடிக்கின்றே போனான் இப்படி அவன் கேட்டுண்டே போகும்பொழுது சர்வவியாபியான நாராயணன் ஒரு ஒரு இடத்திலேயும் நாராயண மூர்த்தியிலிருந்து நரசிம்ம மூர்த்தியாக மாறிக்கொண்டே வந்தானாம் காரணம் என்னான்னு கேட்டால் பிரகலாதன் சொல்லச் சொல்ல சொல்ல ஹிரண்யன் அந்தந்த இடத்திலே தன்னை தேட வருவானோ என்று நினைத்தானாம் எம்பெருமான் ஒரு கால் அவன் ஒரு இடத்தில் தேட அங்கே அவன் இருந்தபடியே நாராயணனாக தோன்றிவிட்டால் ஹிரண்யனை சம்ஹரிக்க முடியாது ஏன்னா ஹிரண்யன் வரங்கள் வாங்கி வச்சிருக்கான் நரனாலும் சம்ஹாரம் கிடையாது மிருகத்தாலும் சம்ஹாரம் கிடையாது தேவர்களாலும் சம்ஹாரம் கிடையாது அப்படின்னு தேவாதி தேவனும் தேவர்கள் கோஷ்டியில் அப்படின்னு சொல்லிடுவானோ அப்படிங்கிற ஒரு ஐயம் இருந்ததாம் அதனால் எதுக்கு வம்பு புதிதாக ஒரு வடிவத்தை எடுத்துக்கொள்வோம் வரங்களின் படியே சம்ஹாரத்தை செய்வோம் அப்படிங்கிறதுக்காக சர்வவியாப்பியான நாராயணன் சர்வவியாப்பியான நிருசிம்மூர்த்தியாக மாறின தருணங்கள் அவை அப்படி சர்வவியாப்பியாக நிருசிம்மனாயிருந்த பிரான் தோன்றினது எவ்விடத்தில் அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய சிங்கப்பிரானாக வந்தது ஹிரண்ய ஸ்தம்ப சம்பூதி ஹிரண்யகசபுவின் வீட்டில் இருக்கும் தூணிலிருந்து அதைத்தான் அழகாக சொல்லுகிறார் சுவாமி ஹிரண்ய ஸ்தம்ப சம்பூதி பிரக்யாத்த பரமாத்மனே ஆக ஜாலா நரசிம்மனாகத்தான் எம்பெருமான் தன்னுடைய சர்வ வியாபித்துவத்தை நரசிம்ம மூர்த்தியாக உலகத்துக்கு காண்பித்து கொடுத்தான் பிரகலாதன் சொல்லச் சொல்லச் சொல்ல நாராயணன் நரசிம்மனாக ஆனான் அந்த நரசிம்மன்தான் சர்வவியாபி என்று உலகத்துக்கு காண்பித்து கொடுத்த முதல் இடம் கிரண்யகசிபூவின் வீட்டில் இருக்கும் தூண் அங்கே அவன் தோன்றியது ஜுவாலா நரசிம்ம மூர்த்தியாக அதைத்தான் சொல்லுகிறார் பிரகலாதார்த்தி முஷைய ஜுவாலா நரசிம்மாய மங்களம் அப்படின்னு இந்த நரசிம்ம மூர்த்தி ஜுவாலையுடன் தோன்றினான் ஜுவாலை என்பது இவ்விடத்தில் கோபமாகும் கிருண்யகசிபூ மீது அவ்வளவு கோபம் ஏன்னா பிரகலாதனை இவ்வளவு துன்புறுத்தி இருக்கிறானே அந்த ஆர்த்தி ஆர்த்தியெல்லாம் தீர பிரகலாதார்த்தி முஷே ஜுவா நாரசிம்மாய மங்களம் இப்படித் தோன்றினான் நரசிம்மூர்த்தி என்று பாடுகிறார் இதே தோற்றத்துடன் தான் அகோபில கஷேத்திரத்தில் சேவை சாதிக்கிறார் எம்பெருமான் ஜுவாலா நரசிம்மூர்த்தி அச்சலாலய மேரு என்கிற இடத்தில் இருக்கிறார் அங்கே ஆச்சரியமாய் இருக்கும் சந்நிதி குகைக்குள்ளே அமைந்தது மூன்று விதமான தோற்றங்கள் ஜுவாலா நரசிம்மனுக்கு சொல்லி இருக்கிறது அஷ்டபுஜ மூர்த்தியாக இருக்கிறார் சதுர்புஜ நரசிம்மனாகவும் இருக்கிறார் அதே சமயத்தில் ஹிரண்ய கஷி துரத்தி கொண்டிருக்கும் ஒரு தோற்றமும் இருக்கிறது அவ்விடத்தில் அஷ்டபுஜ நரசிம்மர் என்கிறவர் எட்டு கைகளுடன் சேவை சாதிக்கும் மூர்த்தி அதிலே இரண்டு திருக்கரங்கள் அசுரனை பிடித்து கொண்டிருக்கிறது ஒரு திருக்கிற ஒரு திருக்கரத்தினால் அசுரனுடைய தலையை பிடித்து கொண்டார் இன்னொரு கையினால் அசுரன் கையை பிடித்து கொண்டிருக்கிறார் அசுரனுடைய கையில் வாழ் இருக்கு அந்த கையை பிடிச்சின்றிருக்கார் எம்பெருமான் ரெண்டாவது ரெண்டு திருக்கரங்களால் அந்த அசுரனுடைய கொடலை கிழிச்சென்றிருக்கார் மூன்றாவது இரண்டு திருக்கரங்களால் அந்த கொடலை மாலையாக போட்டுகிறார் நான்காவது இரண்டு திருக்கரங்களால் சங்க சக்கரத்தை தரித்து கொண்டிருக்கிறார் இப்படி நான்கு இரட்டைகள் நான்கு பேர்ஸ் இருக்கிறது திருக்கரங்களிலே அது என்ன என்ன செய்கிறது அப்படிங்கிறத இப்பொழுது பார்த்தோம் அடுத்தது சத்துர்புஜ நரசிம்ம மூர்த்தி நான்கு திருக்கரங்களுடன் இருக்கிறார் இரண்டு திருக்கரங்களிலே சக்கரங்கள் உள்ளது இரண்டு திருக்கரங்கள் அசுரனுடைய குடலை கிழித்து கொண்டிருக்கிறது மூன்றாவது மூர்த்தி நரசிம்மன் தன்னுடைய திருக்கரங்களை இப்படி தூக்கின்னு இருக்கார் ஒரு சிம்மம் போய் பாயும்படியாக அமைந்துள்ளது அந்த திருக்கரங்கள் அப்படி பார்த்தா சிம்மம் நேரடியாக ஒரு மான் மேலே பாய வருது அப்படின்னு தோணும் முன்னாடி அசுரன் வாழை வச்சுட்டு ஓடின்னு இருக்கான் அவனை துரத்துறா ரெம்பெருமா இப்படி ஒரு தோற்றம் இதை தவிர ஜுவாலா நரசிம்மன் சன்னிதி பக்கத்தில் ரத்த குண்டம் அப்படின்னு ஒரு தீர்த்தமும் இருக்கிறது சம்ஹாரம் முடிந்த பிறகு அங்கேதான் வந்து கைசோதித்து கொண்டார் எம்பெருமான் என்று சொல்லுவார்கள் புராணங்களிலே இந்த இடத்தில்தான் நரசிம்ம அவதாரமே நடந்தது இப்பொழுது எம்பெருமான் எழுந்தொருள் இருக்கும் அந்த சந்நிதியே இரண்யகசிபுவனுடைய பவனம் அந்த தூண் எம்பெருமான் ஏழு இருக்கிற இடம் என்றும் பெரியோர்கள் சொல்லுவார்கள் இப்பேற்பட்ட ஜுவாலா நரசிம்மன் சந்நிதிக்கு போய் ஸ்ரீமதழகிய சிங்கர் சாதித்த இந்த ஸ்லோகத்தை சொல்லி நாம் மங்களாசாசனம் செய்ய வேண்டும் அப்படி செய்தோமானால் பிரஹ்லாதனுக்கு செய்த பரமானுகிரகத்தை நமக்கும் செய்வார் நம்மை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் ரட்சிப்பார் எம்பெருமான் இந்த ஸ்லோகத்தை இன்னொரு முறை விண்ணப்பம் செய்கிறேன் அடியேன் அதை நன்கு ஞாபகம் வைத்து கொண்டு இப்பொழுது அர்த்தத்தையும் அறிந்ததனால் சுலபமாக நாம் மனப்பாடம் செய்துவிடலாம் ஹிரண்யஸ்தம்ப சம்பூதி பிரக் பரமாத்மனே பிரஹ்லாதார்த்திமுஷேஜ்வாலா மங்களம் இந்த ஜுவாலா நரசிம்மனைப் பற்றி ஒரு பாசுரத்தையும் நாம் பார்க்க வேண்டும் அவருடைய தோற்றத்தை ஒட்டியே அமைந்துள்ள பாசுரம் பெரியாழ்வார் சாதித்த பாசுரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஐந்தாம் திருமொழி இரண்டாம் பாசுரம் கோளரியின் உருவம் குண்டு அவுணனுடலம் குருதி குழம்பியழ குறுகிறால் குடைவாய் மீள அவன் மகனை மெய்மை கொளக்கருதி மேலையமரர் பதிமிக்கு வெகுண்டு வர காளனன் மேகமவை கல்லொடு கால் புழிய கருதி குடையா காலிகள் காத்தவனே ஆலயன குறுகாலாடுக செங்கீரை ஆயர்கள் போரே ரே ஆடுக ஆடுகவே செங்கீரை பருவத்தை பாடும்பொழுது பெரியாழ்வார் ஜுவாலா நரசிம்மரை பாடுகிறார் கோளரியின் உருவம் கொண்டு அவுணனு உடலம் குருதி குழம்பி எழ கூறுகிறாள் குறைவார் அப்படியே குழப்பி எடுக்கிறார் அந்த அசுரனை இவ்விடத்திலே சேவிக்கலாம் ஜுவாலா நரசிம்மரை சேவிக்கும் பொழுது எதுக்காக அப்படின்னு கேட்டால் மீள அவன் மகனை மெய்மை கருதி பிரகலாதார்த்தி முஷே ஜுவாலா நாரசிம்மாய மங்கலம் அப்படின்னு சிங்கரும் சாதித்தார்னு பார்த்தோம் அழ்வாருடைய இந்த பாசுரத்தை பின்னிட்டு தான் அவர் அப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு புரிகிறது அந்த குழந்தையினுடைய சந்தோஷத்துக்காக அவனுக்கு வந்த ஆபத்துக்களை நீங்க அவனுடைய வாக்கை சத்தியமாக்க அவ்விடத்துக்கு வந்து தன்னுடைய கூர்தார்ந்த வள்ளுகிறால் இந்த அசுரனை கீண்டான் இம்பெருமான் அப்படி கீண்ட பிறகு என்ன ஆச்சு மேலை அமரர் பதிமிக்கு வெகுண்டு வர எல்லா தேவர்களும் வந்து அவனை கொண்டாடினார்கள் அவனுடைய கியாத்தியை பாடினார்கள் இதைத்தான் ஸ்ரீமத் அழகசிங்கர் பிரக்யாத்த பரமாத்மனே என்று சொல்லுகிறார் இப்படி பரமாத்மாவே வந்து நரசிம்மனாக தோன்றினாரே அப்படின்னு அவருடைய கியாத்தியை புகழ்ந்து பாடினார்கள் ஹிரண்யஸ்தம்ப சம்பூதி பிரக்கியாத பரமாத்மனே ஆக அழ்வாருடைய இந்த பாசுரத்தை பின்னிட்டுத்தான் ஸ்ரீமதிய சிங்கர் அந்த ஸ்லோகத்தை அமைத்துள்ளார் அப்படிங்கிறதும் தெரிகிறது பாசுரத்துக்கும் ஸ்லோகத்துக்கும் உள்ள தொடர்பும் தெரிகிறது ஜுவாலா நரசிம்மனுக்குன்னு இட்ட பாட்டு இது அப்படிங்கிறதும் தெரிகிறது இதே ரீதியில் ஒரு ஒரு மூர்த்திக்கும் ஸ்லோகமும் பாசுரமும் எப்படி பொருத்தத்துடன் அமைந்துள்ளது அப்படிங்கிறதை பார்த்து நவநரசிம்மர்களை வழிபடுவோம்